அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியார்கள், அர்பஅத்துன் லாஹிருஹுன் ஃபளீலத்துன் வ பாத்தினுஹுன் ஃபரீலத்துன். நான்கு விஷயங்கள், அது வெளிரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறப்பானதாக இருக்கும், ஆனால் அதை உள்ரங்கத்தில் நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நான்கு என்ன என்பதாக இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், முகாலத்து ஸாலிஹீன் ஃபளீலத்துன், நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பது என்பது மிகவும் நன்மைக்குரிய ஒரு விஷயம். வல் இக்ரிதாஹு பிஹிம் ஃபரீலத்துன், ஆனால் அவர்களை பின்பற்று என்பது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை. இரண்டாவதாக கூறுகிறார்கள், திலாவத்தில் குர்ஆன் ஃபளீலத்துன், திருக்குர்ஆனை ஓதுவது என்பது மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். வல் அமுலு பிஹி ஃபரீலத்துன், ஆனால் திருக்குர்ஆனை பின்பற்றி நடப்பது என்பது கட்டாய கடமை என்பதாக கூறுகிறார்கள். மூன்றாவதாக, வஸியாரத்துல் கபரி ஃபளீலத்துன், இறந்தோர்களை கபிரிஸ்தானிற்கு சென்று சந்தித்து வருவது என்பது மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். வல் இஸ்திர்தாதுல்லாஹா ஃபரீலத்துன், பிற்காலத்தில் நாமும் கபருக்கு செல்ல போகிறோம், அதற்காக வேண்டி நல்ல அமல்களை செய்வது என்பது மிகவும் கட்டாயமான விஷயம். நான்காவதாக கூறுகிறார்கள், வஈயாதுல் மரிலி ஃபளீலத்துன், உடம்பு சரியில்லாதவர்களை சந்திப்பது என்பது மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். வஇத்திஹாதுல் வஸீயத்தி ஃபளீலத்துன், உடம்பு சரியில்லாதவர்கள் கூறுகின்ற அந்த ஆசைகளை நிறைவேற்றுவது என்பது கட்டாய கடமை என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.